கைஸ் வெல்கம் ஆ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் வச்சுருக்க ஜொப்பு ஜாமான்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு வந்து கருப்பாக இருக்குன்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டு இது வாங்கி செய்யும் போது கருகிடுச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். நெக்ஸ்ட்டு இது அடுப்பு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அடுப்புன்னு. அப்புறமேட்டுக்கு இது ஒரு சும்மா ஒரு யானை மாரி கொடுத்துருக்காங்க, மாவெல்லாம் பசுதா, இதில் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் யானத்தில் குட்டியாக நல்ல யானமாக இருக்குது. இந்த யானை வந்து ஈஸியாக நம்ம ஏதாவது வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு சட்டி. குழம்பு சட்டியுமே நல்லா இருந்துச்சு. இதில் நம்ம சாம்பார் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து சாதம் வடிக்கிற மாரி ஒரு பாத்திரம் இருந்தது, இதுவுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் தான், கேரட்லாம் செய்வோம் இல்லையா, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குடம், குடம் வந்து மண்லேயும் வச்சுக்கேன் நான், சில்வர்லேயும் வச்சுக்கேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் குடம் இதுதான், இதுவுமே நல்லா இதாக இருந்தது வெயிட்டாக. அதுக்கப்புறம் மூணு விதமான தட்டு இருந்துச்சு, இதில் இது ஒரு தட்டு நல்லா இருந்துச்சு இந்த தட்டுமே. நெக்ஸ்ட்டு ஒரு பணியாரை சுடுறது, இந்த பணியாரை சுடுறதும் உண்மையிலேயே நான் சுடுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக சுட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று மீன் குழம்பு வைக்கிற சட்டி மாதிரி ஒரு சட்டி இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாம்பார் சட்டி, இது ரெண்டுத்துல நம்ம ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் சட்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சாதம் வடிக்கிற பானை, சாதம் வடிக்கிற பானையும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது இந்த குழம்பு சட்டிக்கெலாம் ஒரு மூடி இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி பழக்கு மாரி ஒரு பாத்திரம் இருந்துச்சு, இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன வச்சுக்கலாம். இந்த குழம்பு சட்டிக்கு இது மூடியாக தந்துருந்தாங்க, இந்த குழம்பு சட்டிக்கு இது மூடியாக. நெக்ஸ்ட் வந்து மூணு விதையான தட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒரு தட்டு நான் எடுத்து காட்டுறேன். இதோ இதுவுமே நல்லா லேசாக தான் இருந்துச்சு, இருந்தாலுமே இது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த தட்டும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு தோசைகள் மாரி ஒன்று இருந்தது, அதுவுமே நல்லா இருந்துச்சு தோசைகள் மாரி. அப்புறமேட்டுக்கு நிறைய விதமான எண்ணெய் கரண்டி, தோசை திருப்பி, அப்புறமேட்டுக்கு மரம், சாப்பாட்கரண்டி, பனியாறு ஆப்போ சொல்கிறது, எண்ணெய் கரண்டி, சாதாரண ஒரு உப்பள்ளி கொட்டுற மாதிரி ஒரு கரண்டி, அப்புறம் இது மோர் கடையுமோ அந்த மாரி ஒரு கடையுமில்ல கரண்டி, அப்புறம் இந்த மாரி வச்சும், இதெல்லாமே இந்த ஜிப்ஜாம் ஐட்டம்ஸில் எல்லாமே செட்டாக தான் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீக்கிரமாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.